சொத்துக்கு கையெழுத்து கேட்டானுங்க. நான் ஓட மாட்டேனே, நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், சாப்பாடு ஓட அசப்படுறேன் இசப்படுறேன்னு வந்து கேட்டானு. நான் கையெழுத்து போட்டுட்டுங்க. கையெழுத்து போட்ட பிற்பாடு போய் சாவு சாவுனே என்னை துரத்துனான். எங்க போய் சாவுட்டுங்க, எல்லாம் வாங்கிட்டு பிடிச்சி முந்தாள் கீழே தள்ளிது. கையும் இதுக்கு மேலே வர மாட்டேங்குதுங்க. யார் அத்தை இதெல்லாம் பண்ணது? எல்லாம் மவுனும் பேத்தி பேர மருமவோ நாலு பேரும், வேற யாரும் எனக்கு இல்லைங்க. அவங்க நாலு பேர் தானுங்க இப்படி என் சொத்துக்கள் ஒன்று யார் வருத்தணும்னு கீழே கொடுத்து தள்ளி விட்டானுங்க. என் பேர் அர்கானி. சொத்துக்கு கையெழுத்து கேட்டானுங்க. நான் ஓட மாட்டேனே, நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், சாப்பாடு ஓட அசப்படுறேன் இசப்படுறேன்னு வந்து கேட்டானு. நான் கையெழுத்து போட்டுட்டுங்க. கையெழுத்து போட்ட பிற்பாடு போய் சாவு சாவுனே என்னை துரத்துட்டானே. எங்க போய் சாவுட்டுங்க, எல்லாம் வாங்கிட்டு பிடிச்சி முந்தாள் கீழே தள்ளிது. கையும் இதுக்கு மேலே வர மாட்டேங்குதுங்க. நான் இன்னைக்கு அழுது போகவே நிற்கிறேங்க. உங்கள் கையில் வந்து சாவலாம் அப்படின்னு தான் இடத்துக்கு நான் வந்தேன். எனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுங்க, எனக்கு தீர்வு பண்ணி கொடுங்க. யார் அத்தை இதெல்லாம் பண்ணது? எல்லாம் மவுனும் பேத்தி பேர மருமவோ நாலு பேரும், வேறு யாரும் எனக்கு இல்லைங்க. அவங்க நாலு பேர் தானுங்க இப்படி என் சொத்துக்கள் ஒன்று யார் வருத்தணும்னு கீழே கொடுத்து தள்ளி விட்டானுங்க. முந்தானால எனக்கு எனக்கு என் சொத்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், பூரியத்தை சொத்துக்கு நான் போட்டேன். எனக்கு அந்த சொத்தை எனக்கு வாங்கி கொடுத்தா போதுங்க, அவ்வளோதான் நான் கேட்குறேன். எனக்கு அவ்வளோ தான், நான் தீர்ப்பு எனக்கு வேணும். என்ன சொன்னாங்க? அதான் அதான் சாவ சொல்கிறியா, ஓடி போங்கிறியா, அப்படியே எனக்கு தாசல் பண்ணிக்கிட்டே இருக்கிறியா. கூட ரெண்டு பேரும் கையெழுத்து போட வந்தவனுங்களுக்கு போய் ஏன் அப்படின்லாம் சொன்னீங்களே, நான் கையெழுத்து போட்டேனே எனக்கு வாங்கி தர முடியுமதுக்கு அவன் சூரிய எடுத்துக்கிட்டு குத்த வரையன் மொய கொடுக்கலையா. நாங்கள் என்ன பண்ணுவோம்? யாரும் ஊர்லேயும் என்னை கேட்க மாட்டாங்க. யாருமே சாமியே நீக்குது எனக்கு, எனக்கு ஆறு இல்லை. மூணு பொண்ணில் ஒரு பொண்ணு போயிடுச்சு, ரெண்டு பொண்ணு அதுவும் துரத்திடுச்சு. அங்கே போனதுக்கு அதுவும் வருவான்றது, வயலுக்கு எழுதி கொடுத்துட்டு எண்ணு வீட்டுக்கு அதுக்கு வராங்கிறான். இது ஒரு ஆக்காடு செய்வேன். நான் குடிக்கிற அஞ்சு மணிக்கு ஒருத்தரை மணி இதானுங்க பண்ணி பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு வழி இல்லைங்க, வேறு வழி இல்லைங்க. எனக்கு ஒரு வழி மட்டுங்க, எனக்கு நான் எங்கே போகட்டும்?